Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Stotram. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த சனிக்கிழமை ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய ஜெப நாட்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் மீதமுள்ள ஜப நாட்களையும் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. இன்றைக்கு அநேகர் வந்திருப்பது சந்தோஷம். மற்ற நாட்களிலும் வாய்ப்புள்ளபடி எல்லாரும் வரும்படி ஜபங்களில் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இரவு ஜப கூட்டத்திலே கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறும்படியாக வழிநடத்த இருக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் ஜபத்தோடு வாஞ்சையோடு அதிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். மற்றவர்களும் அனைவரும் அந்த ஜபத்தில் வரும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்மேல் மலையை குறித்து வேத புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்மேல் மலை என்ற ஒரு மலையை குறித்து வேதத்திலே நாம் படிக்கிறோம். அதிலே சில முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. முதலாவதாக கர்மேலில் ஜெயஸ்தம்பம், கர்மேலில் ஜெயஸ்தம்பம். 1 சாமுவேல் 15:12 பார்க்கும் பொழுது, மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல் ராஜா இந்த கர்மேல் மலையிலே ஒரு தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினார் என்கிறது இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்மேலிலே தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம், சவுலின் சுய மகிமைக்காக அவன் ஒரு ஜெயஸ்தம்பத்தை அங்கே நட்டினான் என்று பார்க்கிறோம். பல ஆண்டுகள் தாண்டி அதே கர்மேல் மலையிலே எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 18:18 நாம் படிக்கிறபடி, குறிப்பாக அதனுடைய 37 தொடங்கி 39 வரையில் உள்ள வசனங்கள், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. சவுல் தனக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினார், எலியா தேவனுடைய நாமத்தை உயர்த்தினான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டு பேரும் செய்த வேலையை பாருங்க, ஒரே இடத்துல தான் செய்தார்கள். ஆனால் சவுலோ சுய மகிமைக்காக சுய பெருமைக்காக கொடி நாட்டினான். ஆனால் அதே இடத்திலே தேவன் எலியாவை கொண்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருமையாக ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே செய்தார். வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினார். அதை கண்டபொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. சவுல் ஜனங்களுடைய உள்ளத்தை தனக்கு நேராய் திருப்பி தன்னை ஒரு பெரிய மனிதனாய் காட்டி தனக்கு கொடியேற்றி தன்னை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். எலியாவோ இந்த ஜனங்கள் தேவனுக்கு நேராக திரும்பும்படி, பாகாலை விட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் திரும்பும்படி, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி மக்களெல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்தான். அல்லேலூயா. ஆகவே கர்மேலின் அனுபவம், நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்கிற அனுபவம். யோவான் ஸ்நாபன் சொன்ன அந்த வார்த்தையின்படி மனிதர்களாகிய நாம் நம்மை தாழ்த்தி
நம்மிலே தேவனை உயர்த்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகள் வந்தாலும், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வந்தாலும், பதவிகள் பட்டங்கள் கிடைத்தாலும், நல்ல பலனும் சுகமும் உண்டாயிருந்தாலும், எப்பொழுதுமே நம்மை கர்த்தருக்குள் மறைத்து கொள்ளுகிறவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக நாம் எப்போதும் காணப்பட வேண்டும். ஆகவே கர்மேல் மலை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தன்னை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த சவுல், கர்மேலிலே தன்னை மகிமைப்படுத்தின சவுல் கில்போபா மலையிலே விழுந்து போனான். ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்தின எலியா தீர்க்கதரிசியோ மகிமையோட எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீர்களா? ஆகவே ஒருபொழுதும் நம்மை சிலாய்க்க கூடாது, நம்முடைய பேரை பெருமைப்படுத்த நாம் நினைக்க கூடாது, நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் தானாக நம்மை என்ன செய்வார்? உயர்த்துவார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அதான் சவுலுடைய நிலைமை, தன்னைத்தான் உயர்த்துகிற நிலைமை. எந்த காரியத்திலும் அந்த வீண் பெருமை மனமேட்டிமை நமக்குள் வரக்கூடாது. அது கர்த்தருக்கு எதிரான ஒரு காரியமாக இருக்கிறது. சிலருக்கு பாருங்க, ஒன்றுமில்லாத விஷயத்துல பெருமை வருகிறது. மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், இதுல என்ன பெருமைப்படுறதுக்கு இருக்கு. ஆனால் அவர்களுக்கு அதில் ஒரு பெரிய பெருமை. அப்போ பெருமை என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆள்களுக்கு தான் இருக்கும், குறிப்பிட்ட ஒரு உயரத்தை எட்டினவர்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவரவருக்கு உள்ளத்தில் ஒரு பெருமை வந்துடும், எதுக்கு வரும்னே தெரியாது. அதுதான் பிசாசனுடைய கிரியை. ஆகவே பெருமை என்பது எங்கேயுமே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சின்ன விஷயத்திலும் ரொம்ப பெருமை, பெருமை மாறட்டும். ரெண்டாவதாக கர்மேலில் மந்தை. முதல்ல கர்மேலில் ஜெயஸ்தம்பம் என்பதை பார்த்தோம். ரெண்டாவது கர்மேலில் மந்தை. முதலாவதாக நாபாலின் மந்தை. 1 சாமுவேல் 25 ரெண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான், அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். சம்பவம் நமக்கு தெரியும். நாபாலியுடைய மந்தை, பெரிய மந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3000 ஆடுகள் 1000 வெள்ளாடுகள் கர்மேலிலே மயிர் கத்தரிக்கிறது. அது அவங்களுக்கு ஒரு அறுவடை போல. ஆடுகளை வளர்க்கும் பொழுது ஆடுகள் பால் தருகும், அப்புறம் இறைச்சியை தரும். அதோடு கூட அந்த கம்பளி ஆடுகள் அதோடைய முடி அதை அப்படியே எடுத்து அவங்க விற்றாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான காசு கிடைக்கும். அதான் மயிர் கத்தரிக்கிறது. அப்படி நல்ல ஒரு நிலையில் அவன் இருந்த பொழுது தாவீது 10 வாலிபர்களை அனுப்பி கொஞ்சம் சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டான். நாபால் பரிகாசம் பண்ணினான். அவன் குடித்து வெறித்து இருந்தான், பரிகாசம் பண்ணி தகாத வார்த்தைகளை பேசினான். அப்பொழுது தாவீது கோபத்தோடு நாபாலின் வீட்டை அழிக்கும்படி புறப்பட்டான். அபிகாயில் குறுக்கிட்டு அதை தடுத்தாள். ஆனாலும் கர்த்தருடைய கோபம் நாபால் மேல் இறங்கினது. 10வது நாளிலே அவன் செத்தான். அல்லேலூயா. இது ஒரு சம்பவம். அப்போ நாபாலிலே கர்மேலிலே நாபாலுடைய மந்தை. அந்த நாபாலுடைய மந்தையை பாருங்கள். மந்தையினாலே பெருமை கொண்டு தேவன் அபிஷேகம் பண்ணினவனை பரிகசித்து, தேவன் அபிஷேகம் பண்ணினவன் செய்கிற யுத்தத்துக்கு அவன் சப்போர்ட் கொடுக்காம, ஒருவேளை பசியை ஆற்றாமல் பெருமை கொண்டு பேசிக்கொண்டு இருந்தான் என்பதை பார்க்கிறோம். அந்த மந்தை கர்த்தருக்கு பிரயோஜனப்படாத மந்தை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ஒருவேளை ஆகாரம் கூட கொடுக்காத, கர்த்தருடைய காரியத்துக்கு பிரயோஜனப்படாத ஒரு மந்தை, நாபாலுடைய மந்தை. அதே வேளையிலே மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7:14 மீகா 7:14 கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமா இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும்,
பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே கர்த்தருடைய மந்தையை குறித்து சொல்லி இருக்கிறது. அதுவும் கர்மேலிலே, கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உமது ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். அன்றைக்கு நாபாலின் மந்தை கர்த்தருக்கு பயன்படாத மந்தை, கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவனுக்கு உதவி செய்யாத மந்தை. ஆனால் இப்பொழுது கர்த்தருக்கு ஒரு மந்தை இருக்கிறது கர்மேலிலே. அல்லேலூயா. அது கர்த்தருடைய மந்தை. அதை பற்றி சில விசேஷங்கள். ஒன்று, அது தனித்து வனவாசமாயிருக்கிற மந்தை, ஜாதிகளோட கலவாமல் தனித்திருக்கிறது தான் இஸ்ரவேலுடைய மேன்மை. ஆதி முதலே அவர்களுடைய மேன்மை அதுதான். நீ கர்த்தருக்கென்று உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், நீ ஜாதிகளோட கலவாமல் நீ கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வழியிலே நட, மற்றவர்கள் செய்கிற காரியங்களை நீ பின்பற்றாதே, அவருடைய ஆராதனை முறைகளை நீ கை கொள்ளாதே, அவருடைய கெட்ட காரியங்கள் ஒன்று முன்னே அணுகாதிருக்கட்டும் என்று வேறுபாட்டை கர்த்தர் அன்றிலிருந்தே போதித்து கொண்டே இருக்கிறார். நீ எனக்கேற்ற பரிசுத்த ஜனமாயிருக்க வேண்டும், அப்பொழுது நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தர் இஸ்ரவேலின் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு மற்றவர்களோடு கலந்து மற்றவர்கள் செய்கிறதெல்லாம் பழகி அப்படி ஜனம் ஆகிவிடக் கூடாது என்பதிலே கர்த்தர் கவனமாயிருக்கிறார். ஆகவே இது கர்த்தருடைய மந்தை, கர்த்தருக்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தனித்து வனவாசமாயிருக்கிற மந்தை. அடுத்தது, அந்த மந்தைக்கு ஆசீர்வாதம், பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. பாசான் ரொம்ப செழிப்பான மேடு. பாசானின் செழிப்பை குறித்து சங்கீதத்திலே தாவீது சொல்லுவார். பாசானிலே இருக்கிற ஆடுகள், எருதுகள், அந்த எல்லாமே மிகவும் செழிப்பான, அவ்வளவு செழிப்பான புல் அங்கே கிடைக்கும் பாசானிலே. ஆகவே கர்த்தருடைய மந்தை தனித்து வனவாசமாயிருந்தால், கர்த்தரோடு இருந்தால், கர்த்தர் அதை மிகவும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது, கீலேயாத்திலும் மேய்வதாக. கீலேயாத்தில் ரணவைத்தியன் இல்லையோ, கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ என்று பைபிளில் படிக்கிறோம். சுகமளிக்கிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. ஆகவே கர்த்தருடைய மந்தையை கர்த்தர் செழிப்பான பாசானிலும் மேய்ப்பார். தெய்வீக சுகம் தரும் கீலேயாத்திலும் அவர் மேய்த்தருளுவார். அல்லேலூயா. அன்றைக்கு நாபாலின் மந்தை கர்த்தருக்கு பிரயோஜனப்படாமல், கர்த்தருடைய ஜனத்துக்கு உதவி செய்யாமல் இருந்தது. ஆனால் அதே கர்மேலிலே கர்த்தர் தன்னுடைய மந்தையை தமது கோலினாலே மேய்த்து அவர்களை ஆசீர்வாதத்தின் பாசானிலும் தெய்வீக சுகம் அளிக்கும் கீலேயாத்திலும் மேய்த்தருளுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய மந்தை என்று சொல்லும் பொழுது நாம் கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய சபைதான் கர்த்தருடைய மந்தை. மந்தை கர்த்தருக்கு பிரயோஜனப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய சபையாக இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய காரியத்தில் கரெக்டாக இருக்கணும். இந்த நாபாலுடைய மந்தையை போல நாம் ஆயிடக்கூடாது. கர்த்தருக்கு பிரயோஜனப்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தரோடு நிற்கணும், வேறுபட்டு நிற்கணும். எல்லாரோடு கலந்து நிற்க வேண்டாம், கர்த்தரோடு நிற்கணும். வேறுபாடு வசனத்தில் சொல்லியிருக்கிற அந்த வேறுபாட்டில் நம்ம நிற்கணும். அப்போ கர்த்தர் தம்முடைய கோலினால் மேய்ப்பார். ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அதுபோல தாவீது போன்ற அபிஷேகம் பெற்றவர்களுக்கு நாம் எப்பொழுதும் ஆதரவாக இருக்க வேண்டும். நாபாலுடைய மந்தைக்கும் அவன் வாழ்க்கைக்கும் அவனுக்கும் எல்லாம் வந்த தோல்வி முடிவு அவன் அபிஷேகம் பெற்றவனை ஆதரிக்கவில்லை. ஆகவே கர்த்தருடைய சபை எப்பொழுதும் அபிஷேகம் பெற்றவர்களை ஆதரிக்கிற சபையாக இருக்கணும். நம்முடைய சபையிலெல்லாம் அதுக்கு எவ்வளவோ திட்டங்கள் நம்ம வச்சுருக்கிறோம். குறிப்பாய் ஊழியங்களை நாம் தாங்குகிறோம், மிஷினரிகளுக்கு நாம் உதவி செய்கிறோம். இதெல்லாம் அன்றைக்கு நாபாலிடத்தில் தாவீது கேட்ட அந்த விண்ணப்பந்தான். அவன் அன்னைக்கு பாருங்கள், தாவீது காட்டில் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான், அவனுக்கு பசி பட்டினி. அப்போ நாபால்கிட்ட சாப்பாடு கேட்டான், அவன் கொடுக்கல. ஆனால் அவனுடைய மனைவி அதை புரிந்திருந்தாள், அபிகாயில். அவள் வந்து தாவீது கிட்ட பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னா, நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே
அல்லேலூயா. அப்ப அவளுக்கு அந்த வெளிப்பாடு இருந்து இந்த மனுஷன் அவருக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கல, அவர் தேவனுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். நாபால் என்ன செய்தான், நீ உன்னுடைய எஜமானை விட்டு ஓடி வந்த வேலைக்காரன், பிழைக்க வழி இல்லாமல் சுத்திட்டு இருக்க, இங்க வந்து பிச்சை எடுக்க நிற்கிற, அந்த மாதிரி பேசிட்டாமே. ஆனா அவனுக்கு இல்லாத வெளிப்பாடு அபிகாயிலுக்கு இருந்தது. அவ சொன்ன, நீர் ஏதோ பிழைக்க வழி இல்லாமல் இங்க வந்து காட்டில் கிடக்கல, நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறீர். அல்லேலூயா. அப்ப அதனால அவ கொண்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாம் யுத்த காணிக்கை, யுத்த காணிக்கை. உமக்கு நான் எதுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், நீர் கர்த்தருடைய யுத்தங்களை செய்கிறவர், எங்க மந்தையிலிருந்து நாபால் தரல, ஆனா நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க தயவு செய்து என் வீட்டுக்கு எதிராக என் மந்தைக்கு எதிராக என்ன பண்ணாதீங்க, வராதீங்க. அப்படி ரொம்ப விவேகமா அவ செய்தா. அதனால நாமும் எப்பொழுதும் ஆண்டவர் கிருபையினாலே நம்முடைய சபையை பொறுத்த மட்டும் இதிலெல்லாம் நாம நல்ல ஃபார்வர்டா இருக்கிறோம். இன்னும் கர்த்தருடைய வருகை மட்டும், கர்த்தருடைய மந்தை கர்த்தருக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்காக நாம் உழைக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக எப்போதும் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதை இந்த கர்மையில் நமக்கு காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்று ரெண்டு அனுபவங்களை சொல்லுகிறேன். இதே கர்மேலில் பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. கர்மேலில் அற்புதம், ரெண்டு ராஜாக்கள் 4:25 பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி, எலியா அல்ல, எலிசா, அவர் கர்மேலிலே அடிக்கடி வாசம் பண்ணினார். அப்பொழுது ஒரு முறை சூனேமியாளுக்கு அற்புதமாய் கிடைத்த பிள்ளை செத்து போயிட்டு, இந்த சூனேமியாள் இந்த மனுஷனை தேடி அந்த கர்மேல் மலைக்கு வந்தாள். வந்து எலிசாவை பார்த்து, என் பிள்ளை செத்து போச்சையா என்று சொல்லி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், கேயாசி, நீ இந்த என்னுடைய தடியை கொண்டு அவன் அந்த பிள்ளைக்கு மேலே வை, அவன் பிழைப்பான் அப்படின்னு சொன்னார். இவ விடலை. இவ தீர்க்கதரிசி காலை பிடித்து கொண்டாள். நீர் வரணும், உன் தடி மட்டுமல்ல நீர் வரணும். கடைசியில் விடாப்பிடியா இவள் பிடித்து கொண்டதுனால எலிசா இறங்கி வந்தார். வந்து அந்த பிள்ளையை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அந்த பிள்ளை கிடைத்ததும் அற்புதம்தான். பிறகு செத்து போய் இந்த அனுபவத்திலே அது உயிர்ப்பிக்கப்பட்டது. இப்போ கர்மேலிலே ஒரு பெரிய அற்புதத்தை நாம் பார்க்கிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி நிறைய மேன்மையான காரியங்கள் கர்மேலில் நடந்தது. நமது வாழ்விலும் இந்த கர்மேலின் அனுபவங்கள் நமக்கு வேண்டும். இன்னொன்று நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், கர்மேலில் தேவ அக்கினி. எலியா காலத்திலே அக்கினி இறங்கினது. 1 ராஜாக்கள் 18 ஏற்கனவே நான் வாஸ்து காட்டினேன். அவன் கர்த்தாவே கேட்டருளும், கேட்டருளும் என்று ஜபம் பண்ணின பொழுது அங்கே பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கி பலியை பட்சித்தது. அப்போ எலியா ஒரு பெரிய ஒரு சவால் விட்டு ஆகாப் ராஜாவை நோக்கி, நீர் பாகாலின் தீர்க்கதரிசி எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு வாரோம், கர்மேலிலே எல்லாரையும் கூட்டி உட்காரவையும், பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா என்று பார்ப்போம் என்று சொன்னான். அதே போல எல்லாரும் கூடி வந்தார்கள். அப்பொழுது முதலாவது அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தான். காலமேர்ந்து சாயங்காலம் மட்டும் அவர்கள் பலி செலுத்தி, அவர்கள் தங்கள் சரீரத்தை கஷ்டப்படுத்தி என்னெல்லாமோ செய்து அவளுடைய தெய்வங்களை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனால் ஒன்றும் அங்கே வரவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் கடைசியாக எலியா தீர்க்கதரிசி முறைப்படி பலிபடத்தை கட்டி சுத்தி தண்ணீரெல்லாம் விட்டு, இது வந்து எந்த நான் பத்த வைக்கிற தீ இல்லைன்னு தெளிவா புரியறதுக்கு சுத்தி தண்ணியெல்லாம் நிறைய விட்டு, ஆண்டவரே கேட்டருளும் அப்படின்னு சோமன்னாரு, பரலோகத்திலிருந்து அக்கினி வந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றைக்கு எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று கூப்பிட்டார்கள். பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கின ஒரு பர்வதம் கர்மேல் பர்வதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில இடங்களில் அந்த மேன்மை இருக்கிறது. சீனாய் மலையில் அக்கினி இறங்கினது, ஓரேபிலே முட்செடியிலே அக்கினி இறங்கினது, கர்த்தருடைய அக்கினி. இங்கே கர்மேலிலே கர்த்தருடைய அக்கினி இறங்கி கர்த்தரே தெய்வம் என்று ஒரு தேசமே கூப்பிட வைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அதுபோல ஒரு அனுபவம் நம்முடைய தேசத்தில் வர வேண்டும் என்று நாம் விரும்பி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. நம்முடைய முன்னோர்கள் ஜெபித்தார்கள், நாம் ஜெபிக்கிறோம். கிரியை நடக்கிறது, ஆனால் நாம் எதிர்பார்க்கிற கிரியை இன்னும் வரவில்லை. ஒரு பின்மாறி ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பெரிய அக்கினி வெளிப்பட வேண்டும்.
ஒரு தேசமே இயேசுவே தேவன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த வாஞ்சைகள் இந்த எழுப்புதலின் தரிசனம் நம்மை விட்டு மங்கி போகவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதல் வரும் காலம் சமீபமாக இருக்கிறது. அதனால தேவனுடைய ஜனத்தை பிசாசு எவ்வளவு கட்டி போடலாம்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அந்த எழுப்புதல் தரிசனத்தையே எடுத்து போடக்கூடிய அளவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பொதுவாக சில ராஜதந்திரங்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, ஒரு முக்கியமான காரியத்தை அவங்க செய்யணும்னா ஜனங்களை வேற ஒரு காரியத்தை எழுப்பி விட்டு திசை திருப்பி விட்டுருவான். ஜனங்களெல்லாம் உடனான்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருப்பான், இவன் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு போயிடுவான். அப்படி நிறைய ராஜதந்திரங்கள் அரசியல்ல நடக்கும். இதே மாதிரி பிசாசு கர்த்தருடைய எழுப்புதலின் காலம் சமீபமா இருக்கிறதுன்னு அறிஞ்சு தேவ மக்களை திசை திருப்பி கொண்டே இருக்கிறான். நாம் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் பலவந்தம் பண்ணுகிற காலம். யாக்கோபு யாப்போக்கு நதிக்கரையிலே ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்று பிடித்தானே, அதுபோல பிடித்து எழுப்புதலை வாங்க வேண்டிய காலம். அல்லேலூயா. இந்த சுனைமியாள், நீர் வராமல் முடியாது, நீர் தடி அனுப்ப வேண்டாம், கேஎஸ்சி அனுப்ப வேண்டாம், நீர் வாரும் என்று பிடித்தாளே, அதை மாதிரி பிடிக்க வேண்டிய காலம். அல்லேலூயா. அதனால இந்த கடைசி காலத்துல எழுப்புதலின் தரிசனத்தை இழக்கக்கூடாது. அந்த ஜபங்களை நம்மை விட்டு நாம மாற்றிவிடக்கூடாது. ஆமேன். எழுப்புதலுக்காய் ஜபிக்கிற எத்தனையோ பேர் இப்பொழுது என்ன எப்படி ஆயிலும் காப்பாத்திரும், என்ன எப்படி ஆயிலும் காப்பாத்திரும், இப்படிப்பட்ட ஜபத்துக்கு இறங்கி விட்டார்கள். கத்தருக்கு சோர். உங்களை கத்தர் காப்பாற்றுவார். உங்களை காப்பாற்றாம வேற யாரை காப்பாற்றுவார். ஆமேன். ஆனா பயம் வந்துருச்சு, சோர்வு வந்துருச்சு, தோல்வி மனப்பான்மைகள் தலையெடுத்து விட்டது. அதான் சாத்தானுடைய தந்திரம். திசை திருப்பிட்டான், திசை திருப்பிட்டான். நிமிர்ந்திருந்த தலைகள் குனிந்துருச்சு. தன்னையே பார்க்கக்கூடியதா குறுகின வட்டத்துக்குள்ள வந்துருச்சு. தலைகளை உயர்த்தி நோக்குங்கள். அல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எதுக்கு மேல தலையை உயர்த்தணும், எதுக்கு மேல கண்களை ஏறெடுக்கணும்? நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு மேல. அல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளை பார்த்தோம்னா ஒரு நாள் நாம எழுப்புதலுக்கு கருவியா இருக்க முடியாது. நம்ம பிரச்சனை இன்னைக்கு ஒன்னா இருக்கும், நாளைக்கு இன்னொன்னா இருக்கும், சாகம் வேற இருக்கும். மனுஷன் உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பாடுதான், இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நோவு தான் இல்லையா? இல்லை நேராக சொல்லுங்க. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் என்னதான், ஏதோ ஒன்று. ஆமாம், அந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று. குடும்பமாக இருந்தால் குடும்பத்தில் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். தொழில் செய்தால் தொழிலில் ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். உலகம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தரிசனத்தை நம்ம இழந்து போவோம். அதுக்காக ஜோம் பண்ணணும். ஆனால் அதுக்கு மேலே கண்களை ஏறெடுத்து பார்த்து தலைகளை நிமிர்த்தி ஜெபிக்க வேண்டியதுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எழுப்புதல் வந்தால் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஜெபிக்கவே தேவைப்படாது, அப்படியே போயிடும் இந்த பிரச்சனைகள் எல்லாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ அந்த உயரிய தரிசனத்தை இழந்து விடாதிருங்கள். கர்மேலின் அனுபவம் நமக்கு அதை கற்றுத்தருகிறது. இதே பூமியில, இதே சரித்திரப்படி, இதே பூகோள பூமியில தான் ஆண்டவர் கர்மேல் நகரில் அக்னி, கர்மேல் நகர், கர்மேல் மலையில அக்னியை இறக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த அக்னியை இறக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். எழுப்புதலின் அக்னி. பிரைஸ் தி லார்ட். கர்மேலில் தேவ அக்னி. கடைசியா வந்து சொல்லி முடிக்கிறேன். இன்னொன்னு கூட சொல்றேன். கர்மேல் இல்லாவிட்டாலும் இந்த எலியாவுடைய சீஷன் எலிசா, அவர் வந்து ஒரு நாள் தோத்தான்னு ஒரு இடத்துல இருந்தார். அது சமாரியாவின் மலைகளில் ஒன்று. அதுல தோத்தான்ல இருந்தார். அப்ப சீரிய படைகள் எல்லாம் அவரை சுற்றி வந்து இது பண்ணிட்டாங்க, சரவுண்ட் பண்ணிட்டாங்க. வேலைக்காரன் பயந்துட்டான். ஐயா சுத்திட்டானுங்க, அவ்வளவுதான், என்ன செய்யணும் தெரியல. அப்ப அவர், நீ பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தரும். கத்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தான். ஒரு அற்புத காட்சியை பார்த்தான். அந்த சீரியருடைய இராணுவத்துக்கும் இந்த எலிசாவுக்கும் இடையில அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் வந்து இறங்கி அப்படியே இருந்தன. அல்லேலூயா. பரலோகத்துடைய பாதுகாவல் அது. ஆனால் எலிசா தைரியமாக இருந்தார், அசையவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அந்த எலிசா இந்த அக்னியை எப்போ பார்த்தார்னா, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பார்த்தார். ஃபஸ்ட்டாக அப்போ தான் பார்த்தார். அப்போது எலியாவை வந்து அக்னி ரதங்கள், அக்னி குதிரைகள் பரலோகத்திலேருந்து வந்து அப்படியே தூக்கிட்டு போச்சு. அப்போ இவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடச்சிருச்சு. பரலோகத்தில் இதெல்லாம் இருக்கா?
அதை பிடிச்சிக்கிட்டார் நல்லா அதை தியானிச்சிருப்பார்னு நினைக்க அதை உட்கொண்டார் ஆனால் அவருக்கு சிந்தையெல்லாம் அதுதான் பரலோக அக்னி பரலோக அக்னி அல்லேலூயா அக்னி படை என் தேவனிடத்தில் இருக்கிறது அப்ப இந்த சீரியங்களை பார்த்த உடனே அவருக்கு அங்கே சிந்தனை போயிட்டு இவனே என்ன இவனே என்ன நம்ம தேவனிடத்தில் என்ன இருக்குது பரலோக அக்னி படைகள் இருக்கு அது ஒரு நிமிஷத்தில் வரும் அது ஒரு நிமிஷத்தில் கிரியை செய்யும் அதுதான் அவருக்கு அந்த விசுவாசம் அமேன் அல்லேலூயா இதே அக்னி உங்களுக்காய் வருமா வராதா வரும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அல்லேலூயா நம்ம வீட்டில இறங்கணும்னா இறங்கும் என்ன நம்ம இதெல்லாம் விட்டுறோம் சில சமயத்துல அழ ஆரம்பிச்சிடுறோம் ஐயோ என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம் நம்ம தைரியசாலிகளா இருக்கணும் வசனம் நமக்கு தான் அன்றைக்கு கர்மையில் நடந்தது இன்றைக்கு என் வீட்டிலையும் நடக்கும் அந்த விசுவாசம் அன்னைக்கு தோத்தான்ல நடந்தது என் வீட்டிலையும் நடக்கும் கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சரி கடைசியாக கர்மேலின் ஜபம் கர்மேலில் ஜெயஸ்தம்பம் கர்மேலில் மந்தை கர்மேலில் அற்புதம் கர்மேலில் தேவ அக்கினி ஐந்தாவது கர்மேலில் ஜபம் என்ன ஜபம் இந்த அக்கினியை இறக்கினாரே எலியா அதை இறக்கின பிறகு பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி கொல்லுகிறார் அடுத்து சொல்றாரு ஆகாப் ராஜா மழை வரப்போகுது மூணரை வருஷம் பெய்யாத மழை தேசத்தில் என்ன பண்ண போறது பெய்ய போறது நீர் இப்ப ரதத்தை எடுத்துட்டு என்ன செய்தோம் பாதுகாப்பா போயிடும் அரண்மனைக்கு போயிடும் மலையில சிக்கிடாதையும் மழையில சிக்கிக்கிடாதையும் போயிடும் அப்படிங்கிறார் அப்படி சொல்லிட்டு இவர் எங்க போறாரு கர்மேலின் சிகரத்தில் ஏறினார் அல்லேலூயா அக்கினி இறங்கினோட எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கல பாருங்க இல்லையா அக்கினி இறங்கினாலும் இன்னும் எனக்கு வேலை இருக்கு இன்னும் நாம் ஜெபிக்க வேண்டி இருக்கு என்று சொல்லி இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே ஏறார் கர்மேலில் ஒரு சிகரம் ஒரு பீக்ல ஏறார் ஏறி போய் தன்னுடைய தலை தன்னுடைய முழங்காலுக்குள் பட அப்படி ஒரு ஜோம் பண்றார் அப்படி யாராவது ஜோம் பண்ணி பார்த்துருக்கீங்களா பார்க்காட்டா அவன் ஜோம் பண்ணி பாருங்க வீட்டில் போய் கத்திருக்கு சோதனம் தலைய காலுக்குள்ள முட்டுக்குள்ள புதைச்சிட்டு ஜபம் ஒரு பந்து மாதிரி சுருண்டு இருந்து என்ன பண்றார் ஜோம் பண்றார் எதுக்கு மழையை தாரும் மழையை தாரும் அல்லேலூயா அக்னி இறக்குறதுக்கு எப்படி ஜோம் பண்ணாரு நிமிந்து நின்று என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் ரெண்டே வார்த்தை தான் அக்னி வந்தது இப்ப மழையை பெய்ய பண்றதுக்கு எப்படி ஜோம் பண்றாரு தலைய முழங்காலுக்குள்ள வச்சு பந்து போல சுருண்டு உட்கார்ந்து ஒரே ஜபம் ஒரே ஜபம் ஒரே ஜபம் அப்படி ஜபிக்கும் பொழுது வேலைக்காரன போய் பாரு மழை வந்திருக்கா பாரு அவங்க வானம் வெள்ளிய போல இருக்கு ஐயா ஒரு மாற்றம் இல்லையா திரும்ப ஜபம் இப்படி உங்களுக்கு தெரியும் ஏழாம் விசை பார்க்கும் பொழுது என்னாச்சுது உள்ளங்கை அளவு மேகம் தெரியுது உடனே அவருக்கு ஜபம் கேட்கப்பட்டு விட்டது இனி இப்ப மழை பொத்துட்டு வரும் சொல்லி அவர் ஓட்டம் ஆரம்பிச்சார் அடுத்தது கத்தருக்கு சோத்து அவர் ஓடுறார் ரதத்துக்கு மிஞ்சி ஓடுறார் அல்லேலூயா பின்மாறி மழை பொழிந்தது தேசத்தின் வறட்சி மாறினது அல்லேலூயா அதே மாதிரிதான் கத்தர் இந்த தேசத்துல செய்யணும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாவது இந்த ஜனத்திற்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் பின்மாறியாய் ஊற்றப்படணும் அல்லேலூயா இதல்லவோ எழுப்புதல் இதல்லவோ உயிர் மீட்சி இதல்லவோ தேசத்திற்கு தேவன் செய்ய வேண்டிய காரியம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காய் வைராக்கிய வாஞ்சையோடு எல்லாரும் கொஞ்சம் நேர் முழங்கால் போட்டு ஜெபிக்க போகிறோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் முழங்கால் படியிடுவோம் கர்த்தர் சமூகத்திலே இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணலாம் கர்மேலின் அனுபவம் உண்டாக வேண்டும் அல்லேலூயா நீங்க முழங்கால் போடுறதுக்கு முன்னாடியே ஸ்தோத்திரம் சீக்கிரம் போடுங்க பிரைஸ் அல்லாட் அந்த எலியா பாருங்க உங்களை போல பாடுள்ள மனுஷன்னா அந்த ஆளை பற்றி தான் எழுதி வச்சிருக்கு பைபிள்ல அவர் எப்படி ஜெபம் பண்ணார் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா நம்மை போல பாடுள்ள எலியா ஆமேன் அவருக்கும் இப்படிதான் முட்டு வலி எல்லாம் இருந்திருக்கும் அதான் சொல்லியிருக்கு நம்மை போல பாடுள்ள மனுஷன் அவரே இப்படி முழங்காலில் நின்று ஜோம் முழங்காலில் தலையை வச்சு ஜோம் பண்ணார்னா நமக்கு ஒன்று முழங்காலில் நிற்க முடியாதா கொஞ்சம் நின்று பார்க்கலாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 வாய் திறந்து ஆமேன் அந்த எழுப்புதல் தரிசனத்தோடு ஜோம் பண்ணுங்க ஆமேன் நமக்குள் ஒரு வைராக்கிய வாஞ்சை என்கிற அக்கினி பற்றி எரியட்டும்
அதுதான் பரலோகத்திலிருந்து அக்கினியை கீழே கொண்டு வரும். ஹல்லேலூயா. சோதரம் எல்லாம் ஒரே வாயா கேளுங்க. ஆண்டவரே, கர்மேலில் இறங்கின அக்கினி இன்றைக்கு எங்கள் தேசத்தில் வர வேண்டும். கர்த்தரே, தெய்வம் என்று ஜனங்களெல்லாம் கூப்பிட வேண்டும். இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். மேடை மேடையா பேசுகிறாங்க, டிவி டிவியா பேசுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா இந்த ஜனங்களுடைய நாவுகளெல்லாம் இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிடணும், இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிடணும். அப்படிப்பட்டவர் அடையாளம் நடக்கணும், அப்படிப்பட்டவர் நிரூபணம் உண்டாகணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பாடுகளின் மேல் பாடுகளை போட்டு, வியாதியின் மேல வியாதியை போட்டு பிசாசு எழுப்புதல் தரிசனத்தை திருடி போகிறதுக்கு முயற்சிக்கிறான். விட்டு கொடுக்க கூடாது. ஆமேன். வியாதி இன்னைக்கு வர, நாளைக்கு போவோம். ஆனா என்னுடைய தரிசனம் எழுப்புதல் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி படுக்கையில கிடந்தாலும் எழுப்புதலை தாரும் என்று தான் ஜெபிப்பேன். சோதரம், 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 சோதரம். எல்லாருக்குள்ள ஒரு பலன் வரட்டும், எல்லாருக்கும் தரிசனம் உண்டாகட்டும், மறுபடியும் அந்த அக்கினி புதுப்பிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எழுப்புதலை தாரும், உயிர் மீட்சியை தாரும். இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை பண்ணாத நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணத்தக்களாய் கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே சோதரம், தேவனே சோதரம். வல்லமையாய், 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 மகிமையாய் எங்கள் தேசத்தில் இறங்கும். பெரிய பெரிய கிரியைகள் நடக்கட்டும், அசாதாரணமான கிரியைகள் நடக்கட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமீன். இயேசுவே தெய்வம் என்று மக்கள் வாயெடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு மரித்தோர் உயிரோடு எழும்பட்டும், முடவர்கள் எழும்பி நடக்கட்டும், குருடர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். ஆமீன். செவிடருடைய காதுகள் திறக்கப்படட்டும், ஊமையுடைய வாய்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த அக்கினி, மகிமையின் அக்கினி அற்புத அடையாளங்களோடு இறங்கட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானோட அபிஷேகம், ஆமீன். அடுத்த தலைமுறையின் மேல் இறங்க வேண்டிய அபிஷேகம், பலமான அபிஷேகம், எழுப்புதலின் அபிஷேகம். ஆமீன், ஆமீன். அந்த அபிஷேகம் இந்த தலைமுறையிலே ஊற்றப்படணும், 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 எங்கள் மேல் ஊற்றப்படணும். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாலிபர்கள் மேல் ஊற்றப்படணும் அபிஷேகம். வல்லமையா இறங்கட்டும். அக்கினிமயமான அபிஷேகம், அக்கினிமயமான அபிஷேகம், அக்கினிமயமான அபிஷேகம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினிமயமான அபிஷேகம் இறங்கட்டும், அக்னிமயமான அபிஷேகம் இறங்கட்டும். எல்லார் ஆண்டவரிடத்தில் வைராக்கிய வாஞ்சையோடு கேட்போம். எங்கள் வாலிபர்கள் மேல் உம்முடைய அக்னியை ஊற்றுமையா, ஊழியர்கள் மேல் உம்முடைய அக்னியை ஊற்றுமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. சோதரம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. வல்லமையாய் ஊற்றும், வல்லமையாய் ஊற்றும், மகிமையாய் ஊற்றும். எல்லாருக்குள்ளும் ஆமீன். ஒரு பலத்த கிரியை உண்டாகத்தக்கதாய் ஊற்றுமையா, 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 ஊற்றுமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. அக்கினியாய் பற்றி எரிய, அக்கினியாய் சாட்சிகளாய் எழும்ப. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அபிஷேகத்தின் வல்லமாய் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஐயா. நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்படத்தக்கதாக, அநேகருக்குள் கர்த்தருடைய அபிஷேகம் கடந்து போகத்தக்கதாக, அநேகருக்குள் கர்த்தருடைய சத்தியம் ஸ்தாபிக்கப்படத்தக்கதாக, அநேகர் வல்லமையான சாட்சிகளாய் எழும்பத்தக்கதாக, கிராமம் கிராமமாய் ஜனங்கள் மீட்கப்படத்தக்கதாக, பட்டணம் பட்டணமாய் ஜனங்கள் மீட்கப்படத்தக்கதாக, ஒரு தேசமே இயேசுவே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக, அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக. தகப்பனே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. அபிஷேகம், அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி, அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம், அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி, அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம், அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி, அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே.
அபிஷேகம் அபிஷேகம் எல்லாரும் ஜெபமாக பாடுவோம் இப்போ தாரும் ஐயா என்னை மாற்று தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே ஓ க்ளோரி என்னை மாற்று தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே கர்மேலில் இறங்கிற அக்கினியின் அபிஷேகம் ஓ க்ளோரி என்னை மாற்று தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே சுட்டரிக்க வேண்டியதை சுட்டறியோ உயிர்ப்பியோ தரிசனங்கள் புதுப்பிக்கப்படட்டும் ஓ முழங்கால்கள் பலப்படுத்தப்படட்டும் எழுப்புதலின் தரிசனம் புதுப்பிக்கப்படட்டும் ஆமென் வல்லமை 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 உயிர்ப்பிக்கும் வல்லமை க்ளோரி 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 ரிகபால முகபார மௌதல ஷபால மக்கபௌரியா எல்லா பலவீனங்கள் சுட்டரிக்கப்படட்டும் வியாதிகள் சுட்டரிக்கப்படட்டும் சோர்வுகள் சுட்டரிக்கப்படட்டும் ஆமென் பயங்கள் சுட்டரிக்கப்படட்டும் அவிசுவாசங்கள் சுட்டரிக்கப்படட்டும் தேவையில்லாத சிந்தனைகள் எங்களை விட்டு மாறட்டும் அக்கினி 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 பரலோக அக்கினி உயிர்ப்பிக்கும் அக்கினி க்ளோரி 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 ரபாலம கசிபலம ஷபலமௌரியா ஒவ்வொருவரை உயிர்ப்பியோ நிரப்ப வேண்டிய பார்த்தரங்களை நிரப்பும் ஐயா க்ளோரி 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 அற்புத அடையாளங்களுக்காய் ஒரு தாகம் ஆத்தும ரட்சிப்புக்காய் ஒரு தாகம் கர்த்தருடைய கிரியைகளுக்காய் ஒரு தாகம் ஆமென் க்ளோரி 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 ஹல்லேலூயா 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 இழந்து போன வெள்ளி காசுகளை அநேகர் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் இழந்து போன வெள்ளி காசுகளை அநேகர் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் ஓ ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் உன்னிடத்தில் பிரகாசித்த வரங்கள் மறுபடியும் நீ பெற்றுக்கொள்ளுகிறாய் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் சபாபா பாபா ரகபா சந்தலா தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் எழுப்புதலேங்கள் வாஞ்சை எழுப்புதலேங்கள் ஜெபம் எழுப்புதலேங்கள் தரிசனம் ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் க்ளோரி 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 ஆமீன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் பெரியவர் நமக்குள் அக்கினியை பற்ற வைத்தவர் அந்த அக்கினியை மகிமையாய் பிரகாசிக்க செய்கிறார் அது பற்றி பரவும்படி செய்வார் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் அன்பு பிதாவே நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் அப்பா சவுல் ஜெயஸ்தம்பம் நாட்டி சுயமகிமையை தேடினது போல நாங்கள் தேடாமல் எப்போதும் கர்த்த
கர்த்தருடைய மகிமையை தேடும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனுஷனால் வருகிற மகிமையை நாங்கள் தேடாமல் கர்த்தரால் வருகிற மகிமைக்காய் காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாபாலுடைய மந்தை கர்த்தருக்கு உதவாத மந்தை, கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவனை அலைக்கழித்த மந்தை, அந்த மாதிரி ஒருபோதும் சபை ஆகி போகாதபடி காத்தருளும். நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்களாய், உம்மோடு தனித்து வனவாசமாயிருக்கிறவர்களாய், உம்முடைய கோலினால் மேய்க்கப்படுகிறவர்களாய், அப்பா பாசானிலும் கிளையாதிலும் மேய்க்கப்படுகிறவர்களாய் எங்களை ஆசீர்வதியோ. எப்பொழுதும் உமக்கு பிரயோஜனமானவர்களாய், அபிஷேகம் பெற்றவர்களுக்கு பிரயோஜனமானவர்களாய். பிலிப்பி சபை பவுலுக்கு எப்பொழுதும் உதவியாயிருந்தது. அவருடைய மிஷனரி ஊழியத்துக்கு, அவருடைய தர்ம ஊழியத்துக்கு உதவியாய் நின்றது போல எப்பொழுதும் நாங்கள் நிற்க கிருபை செய்தருளும். ஆண்டவரே, சுனேமியாளுக்கு நடந்தது போல அற்புதம் எங்களுக்கு நடக்கட்டும் ஐயா. மரித்தோர் உயிரோடு எழும்பத்தக்க கிரியைகள் இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, சோர்ந்து தளர்ந்த ஆத்துமாக்கள் எல்லாம் உயிர் மீட்சி அடைய வேண்டும் ஐயா. எழும்பி பிரகாசிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கிரியை செய்யும். கர்மேலில் இறங்கின அக்கினி இந்த நாட்களிலே தேசம் எல்லாம் இறங்க வேண்டும். இயேசுவே தெய்வம் என்பது ஒரு நாவு கூட எதிர் பேச முடியாத அளவுக்கு நிரூபிக்கப்பட வேண்டும் ஐயா. கண்டதையும் பேசுகிறார்களே ஆண்டவரே, நீர் மௌனமா இருக்கிறீரேப்பா. கர்மேலில் அக்கினி இறக்கினது போல ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பியோ, இந்த தேசம் அதை காணட்டும், இயேசுவே தெய்வம் என்று சொல்லட்டும். ஒரு அடையாளத்தை காண்பிக்க மாட்டீரோ? ஒரு அடையாளத்தை காண்பிக்க மாட்டீரோ? பாகாலுக்கும் கர்த்தருக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை காண்பிக்க மாட்டீரோ? பாகாலின் ஊழியர்களுக்கும் கர்த்தருடைய ஊழியனாகிய எலியாவுக்கு வித்தியாசம் உண்டு என்பதை காண்பிப்பீராக. ஹல்லேலூயா. அந்த எலியா தேவ நோக்கத்தை புரிந்து ஜெபித்தானே, கர்மேலின் சிகரத்தில் ஏறி ஜெபித்தானே. அதுபோல நாங்கள் சில அற்புதங்களை கண்டவுடனே அதிலே மயங்கி விடாதபடி, அதிலேயே உழன்று கொண்டு இருக்காதபடி, அற்புதங்களுக்கு அந்த பக்கம் எழுப்புதல் வேண்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், பின்மாறி மழை பெய்ய வேண்டும் என்கிற அந்த தரிசனத்தை விட்டு விடாதபடி, மறுபடியும் கர்மேலின் சிகரத்தில் ஏறுகிற எங்களை வருத்தி ஜெபிக்கிற அந்த அனுபவங்களை தாரும், ஒவ்வொருவருக்கும் தாரும். கர்த்தருடைய சமூகத்திலே கூப்பிடுகிறோம். சுனேமியாய் எலிசாவின் பாதத்தை பற்றி கொண்டு, நீர் வந்தால் ஒழிய விட மாட்டேன் சொன்னது போல, யாக்கோவு நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன் சொன்னது போல, அப்படி தேவ நோக்கங்கள் நிறைவேற நாங்கள் விடாப்பிடியாய் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை கிருபையை ஊற்றும் ஐயா. பலருடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், சரீரத்தில் வியாதி பலவீன போராட்டங்கள், பொருளாதாரத்திலே போராட்டங்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள், இதுல ஒன்றிலும் நாங்கள் திசை மாறாதபடி, திசை திரும்பாதபடி, டைவர்ட் ஆகாதபடி, எங்கள் கர்த்தருக்கு நேரா எங்கள் தலைகளை உயர்த்தி நோக்கும்படியாய், எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்படியாய், எங்களை அழைத்து அழைப்பிலே வெற்றி எடுக்கத்தக்கதாய், எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கத்திலே நாங்கள் முன்னேறத்தக்கதாய், ஒரு மாபெரும் பின்மாறியை பெற்றுக்கொள்ளும்படியாய் வழி நடத்தும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அக்னியை இன்னும் பற்ற வையும் ஆண்டவரே, இன்னும் பற்றி எரியட்டும் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்துள்ள ஜப நாட்களை ஆசீர்வதித்து தார். இன்று ராத்திரி அநேகரை கர்த்தர் வல்லமையாய் அபிஷேகிக்கணும். உம்முடைய எழுப்புதலுக்கான கருவிகளை எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஸ்தோத்ரி.